கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. குமாரி, இங்க நடந்த எந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லாத. அது அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சரியா? சரிங்க அத்தை, நான் எதையும் சொல்லல. சம்பந்தி, அடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, ரிசப்ஷனுக்கு போய் நீங்களே இவ்வளவு லேட்டா வரலாமா? ஸ்வீட் ஷாப் போயிருந்த சம்பந்தி, அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பூமாரி கிட்ட சொன்னேன். பூமாரி, நீ சொல்லலையா? பூமாரி சொன்னா சம்பந்தி. சரி பரவாயில்ல, விடுங்க. என்ன இங்க வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. பூமாரி, நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா, நல்லாதானே இருக்கேன். ஆமா, நல்லதா இருக்க. அவளுக்கு என்ன, இவ்வளவு நேரம் ஜாலியா தான் இருந்தா? ஓ அப்படியா? ஆனா எப்பவும் பாக்குற கலை இன்னைக்கு மூஞ்சில இல்லையே, அதனாலதான் கேட்டேன். என்ன பூமாரி, ரிசப்ஷன்ல அத்தை வேலை நிறைய வாங்கிட்டாங்களா, அதான் இவ்வளவு டயர்டா இருக்கியா? என்ன பூமாரி, அந்த லக்ஷ்மணாவ பத்தி நினைச்சிட்டு இருக்க போல? பண்ணுவோம். என்ன அசோக், நம்ம ரிசப்ஷனுக்கு நம்மள தவிர வேற யாரையுமே காணோம்? ஆமா ஸ்வேதா, நானும் எல்லாரையும் தேடிட்டு தான் இருக்கேன், யாரையுமே காணுமே. ஆமா, இந்த பூமாரி கூட காணோம். நானும் அப்பையில இருந்து அவளை தேடுறேன், எங்க போனான்னு தெரியல. பூமாரி காணோம், சஞ்சய் காணோம், ஒருவேளை ரெண்டு பேரும் எங்கேயோ சுத்த போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். என்ன மாம்சே, ரெண்டு பேர் ரொமான்ஸ் போல வந்துட்டீங்களா? எங்கடா உங்க ரெண்டு பேரும் காணோம், இப்பதான் பேசிட்டு இருந்தோம், எங்க போய் சுத்திட்டு வரீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணுல மாமா, நிறைய வேலை இருந்தது அதனாலதான். எது உனக்கு வேலை? அத்தை உனக்கு வேலை தராங்களா? என்ன பூமாரி இப்படி போய் சொல்ற? உயிலாம் இல்ல, நீ காலையில இருந்து ரெண்டு பேரையும் வேலை வாங்கி உரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த ஹோம் டெக்கரேஷன் ஃபுல்லாவும் நாங்க தான் பண்ணோம். உண்மையாவா சஞ்சய்? ஆமா, நானே இவனும் சேர்ந்து தான் பண்ணோம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பரவாயில்லையே. அப்ப ரெண்டு பேர்கிட்ட கைவாச தொழில் இருக்கு, ரெண்டு பேரும் பொழைச்சுக்குவீங்க. ஏன் மாமா? ஜஸ்ட் ஜோக்கிங். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம் அசோக். போடடே. என்ன மாமா, ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பூமாரி, இங்க ஒரு மீட் இருந்தது, அது போறதுக்காக வந்தாங்க. சரி, அப்படியே ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணி போயிடலாம் வந்துட்டாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. நமக்கு தேர்ற மாதிரி ஒண்ணு கூட இல்லையே, எல்லாம் வயசான கிழவு மாதிரி இருக்காங்க. ஏய் பூமாரி, அவங்களுக்கும் என் வயசு தாவுது, அப்ப என்னையும் கிழவன் சொல்றியா? சாச்சா, என் மாமாக்கு எவ்வளவு வயசானாலும் அந்த 16 வயசு தாண்ட மாட்டார், அவ்வளவு யங்கு. ஐஸ் வச்சது போதும் பூமாரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. பொறாமா? ஆமா, அப்படியே பொறாமா பட்டுட்டாலும் பொடி. டடடடடா, ஜோடி போட்ட என்ன அழகா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா சமந்தி, அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்காங்க. ஆமா சமந்தி. அப்புறம் சமந்தி, உங்க அத்தை கிட்ட சொல்லி ஸ்வேதாவை கொஞ்சம் திட்ட வேணான்னு சொல்லுங்க. அவ எல்லாத்தையும் கத்துக்குவா, ஆனா கொஞ்சம் லேட்டா கத்துக்குவான், அவளுக்கு எதுவுமே சொல்லி தரல, அதனாலதான். நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ கண்டிப்பா கத்துக்கிட்டு அதே மாதிரியே பண்ணுவா. கொஞ்சம் திட்ட வேணான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சமந்தி. எங்க அத்தை ஸ்டார்டிங்ல தான் அப்படி போக போக நல்லா மாறிடுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கவனிச்சுக்கிறேன், எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். சரிங்க சமந்தி. சரி வாங்க, நம்ம வந்து உங்களை கவனிப்போம். ஆமா வாங்க போலாம். அக்கா, மாமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் பூமாரி? என்ன சர்ப்ரைஸ்? சொல்ல மாட்டேனே. சஞ்சய், நீயாவது சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, வரும்போது நீங்களே பாத்துக்கோங்க. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பா. வெயிட் பண்ணி பாரு, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது. சரி கெஸ் பண்ணி பாப்போம். தெரியலையே, ஏதாச்சும் க்ளூ குறி. உனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நாங்க ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம், யாருன்னு சொல்லு. தளபதி விஜயனாவா? ஈ, அவர் ஏன் ரிசப்ஷனுக்குலாம் வருவாரா? ஆசைய பாரு ஆசைய. அவர் கிட்ட போய் நிக்கவே முடியாது, இல்ல அவர் ரிசப்ஷனுக்கு வர கூட்டிட்டு வருவாங்களா? அதென்ன, அவர் இல்ல. அப்பற யாரா இருப்பாங்க? அண்ணி, இப்போ அவங்க பயங்கர ஃபேமஸ், ரெண்டு பேர். ஆமா, அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃபேமஸ். யாரா இருக்கும், என்னால கூட கெஸ் பண்ண முடியலையே. ரெண்டு பேரும் சரியான மக்கு மரசாம் தானீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க, நீங்களே பாத்துக்கோங்க. ஏய் பூமாரி, சொல்றி சொல்றி, என் மண்டை வெடிச்சிருண்டி. மூளையே இல்லாத மண்டை வெடிச்சா என்ன இருந்தா என்ன, வெடிச்சு போடும் போ. வெயிட் பண்ணி பாருடி. வெண்ண பொடி பக்கி, இது வந்துட்டாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஹே வாவ், அஸ்வின் அண்ட் சிவாங்கி. பூமாரி, என்னால நம்பவே முடியலடி, இவங்க ரெண்டு பேரும் நீ கூட்டிட்டு வந்திருக்கானு. நீ கிட்ட பேசினது போதும், அவங்க கிட்ட பேசு. ஹாய்
ஹஸ்பண்ட் ஹாய் சிவாங்கி ஹாய் பூமாரி ஹாய் பூமாரி அஸ்வின் சிவாங்கி ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு நாங்க நல்லா இருக்கோம் ஸ்வீதா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கு ஐயோ தேங்க்ஸ் சிவாங்கி தேங்க்ஸ் சிவாங்கி நான் உங்களோட ரொம்ப பிக் ஃபேன் தெரியுமா Thank you. அஸ்வின் சிவாங்கி நீங்க ரெண்டு பேரும் CWC ல வேற லெவல்ல கலக்குறீங்க உங்க ரெண்டு பேருக்காகவே ஷோ பார்க்கணும்னு தோணுது Thank you. எனக்கு போடு எனக்கு போடு பூமாரி இப்ப நாங்க எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி பூமாரி நீங்களும் ஃபேமஸ் நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா ஏய் பூமாரி அஸ்வின் உன்ன கலாய்க்கிறாரு ஏய் போடா உனக்கு போறாம அஸ்வின் சிவாங்கி ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ஆட்டோகிராஃப் எதுக்கு நம்ம போட்டோகிராஃப் எடுத்துக்கலாமே யா ஓகே டபுள் ஓகே Thank you so much congratulations சேட் அஸ்வின் Thank you சிவாங்கி இங்க ரெண்டு பேருக்கு இப்ப CWC ஓட ஒரு எபிசோட் இருக்கு சோ அதனால நாங்க சீக்கிரமா போணும் நாங்க வரோம் அஸ்வினே இந்த டைம் நீங்களே சிவாங்கி தான பாரு அட யாரனாலும் மாத்தவே முடியாது சோ கியூட் சிவாங்கி ஐ அம் யுவர் வெரி பிக் ஃபேன் வந்த உடனே இப்படி போறேன்னு சொல்றீங்களே சாரி மேன் வி ஹேவ் சம் வொர்க் சோ அதனால தான் ஓகே பரவாயில்லை அஸ்வின் ஓகே गाइस ஹேவ் ஃபன் நாங்க ரெண்டு பேரும் வரோம் பை சிவாஷி வாங்கி கிளம்புவோம் போலாம் அஸ்வினே ஓகே பாய் ரெண்டு பேரும் செம்ம கியூட்ல ஆமா பூமாரி தேங்க்ஸ் பூமாரி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தரவா நினைச்சு கூட பார்க்கல அண்ணி அண்ணி கொஞ்சம் இன்னியும் பாராட்டலாமே அவ மட்டும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் பரவாயில்லையே சஞ்சய்க்கு அப்பப்ப மூள வேலை செய்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் போடா டேய் இப்பதான் ரிசப்ஷனே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது இவங்க ரெண்டு பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் ஏய் உன்ன ரிசப்ஷன் முடியல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நீங்க ரெண்டு பேரும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படியா அப்படி என்ன பண்ண போற பூமாரி கொஞ்சம் சொல்ல சஞ்சய் சொல்லுவா ஏ இப்படி பறக்க வேண்டிய மாதிரி பறக்கற வெயிட் அண்ட் வாட்ச் தரமான சம்பவம் இருக்கு நீங்க கொடுத்த இந்த சர்ப்ரைஸ்ல இருந்தே என்னால இன்னும் வெளிய வர முடியல இன்னும் வேற சர்ப்ரைஸா ஹஹா இன்னைக்கு எங்க ரெண்டு பேர் காட்ல மலைதான் ஆமா ஆமா நீங்க சர்ப்ரைஸ் மலையில குளிக்க போறீங்க